ஹாய் ஹலோ வணக்கம், நான் சூர்யா. இன்னைக்கு நம்ம எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் பாத்தீங்கன்னா, யூடியூப்ல எந்த மாதிரி கண்டென்ட் போடணும், எந்த மாதிரி கண்டென்ட் போட்டா அதிக வியூவர்ஸ் பாப்பாங்க, அப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரி கண்டென்ட் எல்லாம் சூட் ஆகும் அப்படிங்கறத பத்தி ஓவராலா ஒரு ஐடியா கெயின் பண்றதுக்காக நான் இந்த வீடியோ மேக் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். நம்ம பார்க்க போது பாத்தீங்கன்னா டிராவல் விளாக், அதாவது நீங்க நிறைய இடத்துக்கு டிராவல் பண்ணுவீங்க, பைக்ல, கார்ல, பஸ்ல, எதுல வேணாலும் டிராவல் பண்ணலாம். அதாவது கோயில், பீச், இந்த மாதிரி வந்து நிறைய பிளேசஸ் இருக்கு. அந்த பிளேசஸ் எல்லாம் வந்து நிறைய பேர் போயிருக்க மாட்டாங்க. போகாத ரேர் பிளேஸை வந்து நீங்க போட்டோ, அதாவது வீடியோ ஷூட் பண்ணி, அந்த வீடியோ ஷூட் பண்ணதை வந்து அழகா எடிட் பண்ணி அப்லோட் பண்ணீங்கன்னா அது உங்க ஸ்டைல அப்லோட் பண்ணுங்க. அந்த உங்க ஸ்டைல அப்லோட் பண்ணும்போது அது வந்து நிறைய பேர்த்தினால பார்க்கப்படும். அந்த பார்க்கப்படுறது வந்து அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த கண்டென்ட் வந்து நல்லா ரீச் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. நிறைய பேர்த்தினால பாத்தீங்கன்னா காசு செலவு பண்ணி நிறைய பிளேஸ் வந்து சுத்தி பார்க்க முடியாது. அதனால நீங்க வந்து அந்த பிளேஸ் எல்லாம் சுத்தி பார்த்து வீடியோ ஷூட் பண்ணி அப்லோட் பண்ணீங்கன்னா அதை வந்து அவங்களுக்கு பாக்குறதுக்கு ஒரு விருப்பமா இருக்கும். நீங்க அதை வந்து எக்ஸைட்மெண்டா கொடுக்கணும். அதாவது ஒரு நல்ல கண்டென்ட் அல்லது ஒரு நல்ல வீடியோவாக எடுத்து அப்லோட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து பாப்பாங்க. இது வந்து அருமையான கண்டென்ட், இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நம்பர் டூ பாத்தீங்கன்னா குக்கிங் வீடியோஸ். அதாவது நீங்க ஒரு லேடிஸா இருந்தா இல்ல ஜென்ஸா இருந்தா யாரா வேணா இருக்கலாம், உங்களுக்கு நல்லா வந்து குக்கிங் ஸ்கில் இருந்துச்சு, ஓகே நம்ம நல்லா சமைக்கிறோம் அப்படிங்கறத பொறுத்து நீங்க வந்து அதை நல்லா கேமரா அல்லது போன்ல வந்து நல்லா கிளாரிட்டியா ஷூட் பண்ணி அப்லோட் பண்ணலாம். அதாவது டிஃபரன்ஸ் வகையான ஃபுட்ஸை வந்து நீங்க சமைக்கிறனால வந்து நீங்க நல்லா ரீச் பார்க்கலாம். அதே மாதிரி எல்லாரும் சமைக்கிற ஒரே வகையான ஃபுட் எல்லாம் சமைச்சு கமிச்சு போட்டுட்டு இருந்தீங்கன்னா அதை வந்து நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க. நார்மல் ஃபுட்ஸா இருந்தாலும் அதை வந்து கிளாரிட்டியா எடுத்து அப்லோட் பண்ற விதத்துல வந்து உங்க ஃபுட் வீடியோஸ் வந்து நல்லா ரீச் ஆக அதிக வாய்ப்புகள் இருக்கு. நெக்ஸ்ட் தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா டெக் ரிவ்யூஸ். அதாவது மொபைல் போன்ஸ், இந்த கேமராஸ், கேட்ஜெட்ஸ் எல்லாம் இருக்கு, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து உங்களால வாங்கி ரிவ்யூ பண்ண முடியும்னா வாங்கி ரிவ்யூ பண்ணுங்க. இல்ல ரிவ்யூ யூனிட்னு ஒன்று இருக்கும், அவங்ககிட்ட இருந்து வாங்கி உங்களால ரிவ்யூ கொடுக்க முடியும்னா அதுல என்னென்ன மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் இருக்கு, அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இந்த மாதிரி யூஸ் பண்ணி ஒரு 1 month யூஸ் பண்ணி அதை சம்பந்தமா வீடியோ எல்லாம் அப்லோட் பண்ணலாம். ஒரு மொபைல் போன்ஸோ இல்ல எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸோ வாங்குறீங்கன்னா அதுல என்னென்ன வந்து கேமரா ஃபெசிலிட்டி எவ்வளவு இருக்குது, அப்புறம் அதுல ஃபீச்சர்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஸ்பெசிபிகேஷன் என்னென்ன இருக்குது, இது எவ்வளவு நாள் வந்து நல்ல டியூரபிலிட்டி இருக்கும், இந்த மாதிரி எல்லா டீடைல்ஸும் உங்களால கலெக்ட் பண்ணி ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணலாம். இதெல்லாம் வந்து டெக் ரிவ்யூஸ் பக்கம் போயிடும். ஃபோர்த் வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ். அதாவது இப்ப நடக்கிற நியூஸஸ் பத்தி அல்லது ஏதாவது ஒரு செய்தி நீங்க படிக்கிறீங்க, அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்குன்னா கூகுள் பண்ணியோ இல்ல உங்களுக்கு என்ன அறிவு படியோ நீங்க வந்து அதை சம்பந்தம் டீடைல்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி அப்லோட் பண்ணலாம். அது சம்பந்தமா வந்து துல்லியமா நல்லா ஒரு நீட்டா பிரசென்ட் பண்ணீங்கன்னா போதும், மக்களுக்கு வந்து பிடிச்சிரும். நெக்ஸ்ட் அஞ்சாவது கண்டென்ட் பாத்தீங்கன்னா மூவி ரிவ்யூஸ். இப்போ ஒரு படம் பார்த்துட்டு வர்றீங்க, அந்த படத்துல இருக்க நல்லது கெட்டதெல்லாம் சொல்லலாம். மற்றபடி வந்து மூவிஸ் பத்தி நிறைய பேர் ரிவ்யூ போட்டுட்டு இருக்காங்க, பெரிய பெரிய சேனல்ஸ். நீங்க வந்து மூவி பத்தி ரிவ்யூ கொடுக்குறீங்கன்னா நீங்க உங்க தரப்புல இருக்கிற தரப்புல இருக்கிற நல்லது கெட்டதை வந்து எடுத்து சொல்ற மாதிரி மூவி ரிவ்யூஸ் போடலாம். இது ஒண்ணு. ஆறாவது பாத்தீங்கன்னா இப்ப நல்லா ஒரு ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்குன்னு கூட சொல்லலாம், எக்ஸ்பெரிமெண்டல் வீடியோ பண்ணலாம். அதாவது சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்டல், மேஜிக் ட்ரிக்ஸ், இந்த மாதிரி சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட், எக் எக்ஸ்பெரிமெண்ட், சானிடைசர் எக்ஸ்பெரிமெண்ட், இந்த மாதிரி வந்து நிறைய எக்ஸ்பெரிமெண்டல் வீடியோஸ்லாம் இப்போ ரீசெண்டாக பண்ணிட்டு இருக்காங்க. அது எப்படி வந்துச்சுங்கிறது உங்க ஸ்டைலில், அதாவது காமெடியாக சொல்ல முடிஞ்சா காமெடி, ஃபேமிலி ஸ்கிரிப்டா சொல்ல முடிஞ்சா ஃபேமிலி ஸ்கிரிப்டா, இல்லை அதுலேருந்து ட்ரிக்ஸை ரிவீல் பண்ணுற மாதிரி வீடியோஸ், இந்த மாதிரி வந்து உங்க ஸ்டைலில் வந்து நீங்கள் வீடியோ வந்து அப்லோட் பண்ணீங்கன்னா மட்டும்தான் கண்டென்ட் நல்லா ஃபேம் ஆகும். நீங்கள் சும்மா போடுறாங்க, எல்லாரும் போடுறீங்கன்னு போட்டிங்கன்னா உங்கள் கண்டென்ட் நல்லா ஃபேம் ஆகாது. இது ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் வீடியோ பண்ணுறது இப்போ ஒரு ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு, இது ஒரு அருமையான ஐடியா. செவன்த், நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஃபுட் ரிவ்யூஸ். இப்போ ஒரு ஹோட்டலுக்கு நீங்கள் போய் சாப்பிட்றீங்க இல்லை வீட்டிலேயே சாப்பிட்றீங்கன்னா அந்த சாப்பாடு எப்படி இருக்குது, அந்த ஃபுட்டு எப்படி இருக்குது, நல்லா டேஸ்டா இருக்கா அப்படிங்கறது அந்த ஒரு நல்ல கேமரா கிளாரிட்டியில அந்த ஃபுட்டை நல்லா கேப்சர் பண்ணி எடுத்து நீங்க அப்லோட் பண்ணலாம். அப்புறம் அந்த ஃபுட்ஸை பத்தி அந்த ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்டு வரீங்க, அந்த ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு வந்து ஒரு ப்ரொமோட் பண்ற விதமா இங்க வந்து நல்லா இருக்கு, இங்க நல்லா இல்ல அப்படிங்கிற உங்க கருத்தை வந்து எடுத்து வரைக்கலாம். இது வந்து ஃபுட் ரிவ்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. இது நீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க வேற வேற இடத்துக்குல வேற வேற ஊர்களுக்கு போயிட்டு ஃபுட் ரிவ்யூஸ் பண்ணி வீடியோஸ் எடுத்து அப்லோட் பண்ணலாம். இது ஒரு நல்ல ஐடியா. நெக்ஸ்ட் எய்த் பாத்தீங்கன்னா ஸ்கிரிப்டட் காமெடி வீடியோ. அதாவது நீங்க வந்து ஸ்கிரிப்ட் எழுதி காமெடியா ஃபன் பண்ற மாதிரி, அதாவது மக்களை வந்து என்டர்டைன் பண்ற விதமா உங்களால ஸ்கிரிப்ட் எழுத முடியும், உங்களுக்கு அந்த அளவு டேலண்ட் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து இப்ப மாம், ஃபாதர், சன் இந்த மாதிரி வந்து உங்க குடும்பத்துக்குள்ளேயே நடந்து இருக்கிற மாதிரி ஏதோ ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி அதை ஃபன்னியா வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். இந்த மாதிரி வந்து காமெடியா நடக்கிற ஒரு இப்ப இந்த நம்ம டிவி நிகழ்ச்சி இந்த மாதிரி ஷோஸ் எல்லாம் பார்ப்போம், அதுல எல்லாம் ஒரு இந்த மாதிரி ஸ்கிரிப்டட் நிகழ்ச்சிகள் மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி வீட்டில் வந்து அப்லோட் பண்ணலாம். நைன்த் ஒன் பாத்தீங்கன்னா அதாவது பிசினஸ் சம்பந்தமா வீடியோ போடுறது. இப்போ ஒரு தொழில் எப்படி தொடங்கலாம், இப்போ இந்த அக்ரிகல்ச்சர் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் போட்டுட்டு இருக்காங்க, அப்புறம் இந்த ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் எப்படி ஆரம்பிக்கலாம், அப்புறம் வந்து நியூவாக ஒரு பிஸ்னஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணி நல்லா கொண்டு போகலாம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தவங்க அந்த பிஸ்னஸ் எக்ஸ்பர்ட்டாக இருந்தீங்கன்னா அது சம்மந்தமாக வீடியோ அப்லோட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார், பைக்ஸ்லாம் வந்து செகண்ட் ஹேண்டில் விற்பாங்க, அந்த செகண்ட் இதெல்லாம் வந்து எப்படி பார்த்து வாங்குறது, அந்த மாதிரி வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒன்று ஒரு கண்டென்ட் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அதை அதில் வந்து நீங்கள் எக்ஸ்பர்ட் அப்படின்னா அது சம்மந்தமாக வீடியோ வந்து அப்லோட் பண்ணலாம். அதாவது அதில் வந்து நீங்கள் வந்து எவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறீங்க பொறுத்து நீங்கள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுற விதமாக வந்து அதை எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். பத்தாவது, இப்போ நான் அந்த பத்தாவது சொல்ல வரும்போது என்னென்னா உங்கள் டேலண்ட்டை எக்ஸ்பிரஸ் பண்ணுற விதத்தில் ஏதாவது ஒரு வீடியோ உங்களால் அப்லோட் பண்ண முடியும்.
அதாவது அது மற்றவங்களுக்கு நன்மை பயக்கும் அப்படிங்கிற விதத்தில் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோ அப்லோட் பண்ணலாம். அதாவது உங்கள் டேலண்ட் ஒன்று இருக்கும், நீங்கள் வந்து ஒரு நல்லா பாட்டு பாடுவீங்க, இல்லை நல்லா மியூசிக், அதாவது மியூசிக் போடுவீங்க, நல்லா வந்து டான்ஸ் ஆடுவீங்க, இந்த மாதிரி உங்களுக்குன்னு ஒரு நல்லா ஆக்ட் பண்ணுவீங்க, இந்த மாதிரி உங்களுக்குன்னு தனிப்பட்ட வந்து ஸ்கில்ஸ் இருக்கும். இந்த மாதிரி எந்த ஸ்கில்ஸாக இருந்தாலும் அதாவது உங்கள் டேலண்ட்டை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண விதமாக வந்து எல்லா வீடியோவை வந்து அப்லோட் பண்ணலாம். இந்த யூடியூப் கம்யூனிட்டி கைடன்ஸ் அப்படின்னு இருக்குது, அது சம்மந்தமாக வந்து படிச்சுக்கோங்க. நான் டென்த்தாக சொல்லி முடிக்கிறது தான், உங்கள் டேலண்ட் எதுவாக இருந்தாலும் அதை வந்து யூடியூப் மூலமாக, அதாவது யூடியூப்ங்கிறது ஒரு சோசியல் மீடியா, அது மூலமாக வந்து நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். இதுதான் நான் டென்த்தாக சொல்லி முடிக்கிறது. இப்போ யூடியூப் பற்றி எதுவுமே தெரியாது, எப்படி கண்டென்ட் போடுறேனே தெரியாது, இந்த மாதிரி இவ்வளோ கண்டென்ட்லாம் இருக்கா அப்படின்ட்டு ஒரு ஸ்டார்டர் பிகினர், அதாவது பிகினராக இருந்தால் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஏதுன்னு புரிஞ்சிருக்கும். அதாவது நீங்களும் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி மணி ஏர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். பாய்.